வலை பேச்சுக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லைங்கிறத இந்த சமூகத்துக்கு சொல்லிடுவான். சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. ஆமா ஆமா. ஏன்னா நம்ம வீடியோக்கெல்லாம் எடுத்து போட்டு ஒருத்தர் ஜபர்தஸ்தா ஒரு கடையை ஆரம்பிச்சிட்டாரு. இது என்ன வலை பேச்சு இதுல வந்து அனுமதி வாங்கிட்டீங்களா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட்ல கேக்குறாரு. அவங்க சேனல் தான் இது அப்படின்னு அவர் பதில் போயிடுறாரு. அதனாலதான் எனக்கு நிறைய நண்பர்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி இப்ப அபுதாபில இருந்து கூட ஒருத்தர் போட்டிருந்தாரு, சார் இது என்ன உங்க சேனலா அப்படின்னு கேட்டாரு. நான் ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு. அது இல்லாம நிறைய பேர் நம்ம சேனல்ல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கொடுமை எங்க போய் சொல்லுங்க, அது நம்ம சேனல் கிடையாது. பேச்சு வலை பேச்சு மிக்ஸ் ரெண்டு சேனல் தான் நம்மளோடது. ஆமா, இப்ப நம்ம முக்கியமான விஷயத்துக்கு போவோம். அஜித் 61 அந்த படத்துக்கு இப்ப யார் மியூசிக் அப்படிங்கிற ஒரு பெரிய விவாதம் ஓடிட்டு இருக்கு. இந்த படத்துக்கே வலிமைக்கே வந்து யுவன் பின்னணி இசை அமைச்சிருந்தாரு, அதை எடுத்துட்டு ஜிப்ரானை போட்டுட்டாங்க. இப்ப அதுவே வந்து யுவன் ரசிகர்கள் மத்தியில பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நேரத்துல வந்து அஜித் 61 ஆட்டோமேட்டிக்காக வேற மியூசிக் டைரக்டர் தாங்கிற முடிவுக்கு எல்லாருமே வந்திருப்பாங்க. ஆல்மோஸ்ட் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி அனிருத் பண்ணுறாரு அப்படிங்கிற தகவல்கள்லாம் மெல்ல மெல்ல கசிஞ்சுது. விசாரித்தோம்னா சோனி நிறுவனமே வந்து அனிருத்தை போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களாம். அதுக்கு என்ன காரணம்னா அந்த வலிமை பாடல் வந்து நினைச்ச மாதிரி பெருசாக போகலை. அது இந்த அம்மா பாட்டு வந்து பிரபலமாக பேசப்படும், பெரிய அளவுக்கு ரீச் ஆகணும்லாம் எதிர்பார்த்தாங்க அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆமாம், பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் ஆச்சு போட்டு 94 லட்சத்தை தான் ரீச் ஆயிருக்கு. ரொம்ப கம்மி தான். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய அப்செட் அவங்க. அதனால் நீங்கள் அனிருத்தை போடுங்க அப்படின்னு. ஆனால் இப்போது டைரக்டர் மனசில் அனிருத்து இல்லை. அப்படி ஏன்னா நம்ம ஜிப்ரான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் போட்டார்ல, அது வந்து தாறுமாறா வந்திருக்குதா. பின்னணி இசை வந்து அப்படி வந்திருக்குதான். ஆமா, ஏற்கனவே தீரன்ல போட்டது வந்து இன்னும் பேசப்பட்டுகிட்டு இருக்கு. அதுதான் நம்ம கேள்வி. ஏன்னா தீரன் அதிகாரம் ஒண்ணு இல்ல, ஜிப்ரான் வந்து பட்டையை கிளப்பியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவரைத்தானே நீங்க அடுத்தடுத்த படத்துக்கு கூட்டிட்டு போனோம். உனக்கு என்ன நிர்பந்தமா தெரியாது. அதான் அஜித் படம் வந்தவொடனே ஜிப்ரான கழட்டி விட்டுட்டு உடனே இவன் கூட போனாங்க. அது ஒரு இயக்குனர் தன் கூட டிராவல் பண்ற ஒருத்தரை கைட்டு விட வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா அவங்க மட்டுமே எடுக்கிற முடிவு இல்லை. கண்டிப்பா சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதனால வேற வழி இல்லாம பண்ணிருக்கலாம். ஓகே, பட் இப்ப இவர் வந்து அனிருத்தும் வேண்டாம், நான் ஜிப்ரானே வச்சுக்கிறேங்கிற ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க தயாராயிட்டாரா. நல்ல விஷயம் தான். ஆனா என்னன்னா யுவன் கிட்ட வந்து ரொம்ப படாத பாடுபட்டு இருக்காரு வினோத். அப்படியா? வலிமை பின்னணி இசை வந்து ஏன் மாற்றப்பட்டது அப்படின்னு பேசும்போது என்ன உள்வகாரம் தெரியலங்கிற மாதிரி சொன்னோம்ல, அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது கதை கதையா சொல்றாங்க. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, வலிமையுடைய சாங் வாங்குறதுக்கு வினோத்த வந்து ஒரு 1.5 மாசம் அலைய விட்டாராம் யுவன். ஆமா, அது மட்டும் இல்ல, இந்த பின்னணி இசையை பாத்தீங்கன்னா இவர் ஒண்ணு சொல்ல அவர் ஒண்ணு போட, இவர் ஒன்று கேட்க அவர் ஒன்று சொன்னே, அந்த மாதிரி வந்து அந்த படத்தில் வந்து கெடுத்து வச்சுருக்காராம். அதில் வந்து ரொம்ப அப்செட்டு. இவங்க எல்லாத்துக்கும் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த யுவனுடைய ஆஃபீஸில் உள்ள இந்த அட்மினிஸ்ட்ரேஷனே சரியில்லை. ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இப்போ அவரை பார்க்க முடியலன்னா இப்போ அடுத்து யாரை பார்த்தா அவர்கிட்ட ரீச் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவே பயங்கர குளறுபடியாம். ஆனால் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா சத்யம் சினிமாஸில் வினோத்னு ஒருத்தர் வேலை பார்த்தார், அவர் தான் இப்போ வந்து இவருடைய ஆஃபீஸ்லேயே போட்டிருக்காங்க. பட் அவர் குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம், மேலே என்ன சொல்கிறாங்களோ அதை தானே அவர் கேட்பார். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை. நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ பெரிய படம் பண்ணுற ஒரு டைரக்டராலே இவனை ரீச் பண்ண முடியலன்னா ஆமாம், இவனுடைய ரசிகர்கள் எப்படி அவரை பார்க்க முடியும்? ரசிகர்கள் எந்த காலத்திலயும் பார்க்க முடியாது, கேட்கத்தான் முடியும் இவனை பாட்டு. அவங்க எதுக்கு இவனை போய் பார்க்கணும்? எனக்கு இவனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இல்லைங்கிறதே ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா வெங்கட் பிரபு பண்ற எல்லா படங்களுக்கும் இவன் தான் மியூசிக் பண்றாங்க. எல்லாத்துலயுமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னிடுறாப்ல. உதாரணத்துக்கு லேட்டஸ்டா வந்த மாநாடு கூட வெங்கட் பிரபு வந்து விதிவிலக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க எல்லாமே கசின்ஸ்ங்கிறதுனால அவங்க குடும்பமும் உட்காந்து அங்க கும்மி அடிப்பாங்க. அதுல ஒரு நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பிரேம்ஜி. ஆமா, அப்புறம் வெங்கட் பிரபு, பவதாரணி, யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜான்னு மொத்த குடும்பமும் உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று, வெங்கட் பிரபு வந்து இவனை ரீச் பண்ணாத சூழலாம் கிடையாதுல்ல, அவர் எப்போ வேணாலும் கதவை திறந்துட்டு நேராக உள்ளே போகலாம். ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்கு, அது ஒரு காரணம். வாடிவாசல் படமே இன்னும் ரிலீஸ் ஆகலை, படமே ரிலீஸ் ஆகலை, ஷூட்டிங்கே போகல. சரி, அதுக்கெல்லாம் நம்ம நண்பர்களை வாடிவாசல் படத்தை பத்தி ஏதாவது அப்டேட் இருந்தா கொடுங்கன்னு அப்பப்போ கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கனால அது சம்பந்தமான அப்டேட் எதுவும் இல்லை. ஆனால் அது வியாபாரம் வந்து தொடங்கி இருக்கும் இல்லையா, ஏன்னா வெற்றி மாறன் சூர்யா காம்பினேஷன்னால அது வியாபாரம் கண்டிப்பாக ஆரம்பிச்சிருக்கும். அது ப்ரொடியூசர் தானு. ஆமா, அவர் வெறும் போஸ்டர் வச்சு மொத்த படத்தை வியாபாரம் பண்ணிடுவாங்க. சினிமாவில் வந்து வட்டி மட்டும் தூங்கவே தூங்காது ப்ரொடியூசரே இயக்குனரு.
தொழிலாளர்கள்லாம் கூட தூங்கிட்டு இருப்பாங்க, ஆனால் வட்டி மட்டும் தூங்கவே தூங்காம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அது உண்மை தான். அந்த மாதிரி இப்போ இந்த பெரிய படங்களும் தூங்குறதே கிடையாது. பிறக்கலன்னா கூட பரவாயில்ல, அது தூக்கம் கிடையாது. அதான் பார்த்தீங்கன்னா வாடிவாசல் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து சோனி லிவ்ல அவங்க வந்து 50 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். பெரிய விஷயம் தான். ஆமா, இந்த ஓடிடி பிரீமியருக்கு நீங்க 50 கோடி விற்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த படம் தியேட்டருக்கு வரப்போறதுல முழுக்க நேரடியாக ஓடிடிக்கு வரப்போகுதுன்னா பெரிய விலை கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் தியேட்டர் இருக்கு, தியேட்டரில் வந்து ஓடி அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சா 1.5 மாதம் கழிச்சா ஓடிடியில் வரப்போகிற படம், அதுக்கு இவ்வளோ பெரிய விலைங்கிறது உண்மையிலேயே பெரிய விலை. அதுக்கு 2 படங்கள் முந்தைய உதாரணம் இருக்குல்ல, அதுதான் சொல்கிறேன். ஜெய்பீம் அதுதான் காரணம். எங்கேயோ போய் நடிச்சா வெற்றிமாறனுக்கு இருக்கு இல்லையா, அந்த காம்பினேஷனுக்காக தான் அவ்வளோ விலை. அதான் ஏறக்குறைய படத்தினுடைய பட்ஜெட்டே இதில் வந்துடும் போல இருக்கு. ஆனால் இந்த ஆசீர்வாதம் எல்லா ஹீரோக்களுக்கும் கிடைக்கிறது இல்லை. ஆமாம், பெரிய ஹீரோக்களாக இருந்தவங்களுக்கும் கிடைக்கிறது இல்லை. சரி, அந்த விஷால் பாருங்களேன், வீரமை வாழ்வை சூடும் படம் ரொம்ப ஜபர்தஸ்தா அறிவிச்சிட்டாரு. ஆமா, பொங்கல் ரிலீஸ். ஆமா, ஏன்னா அந்த பெரிய படங்கள்லாம் தள்ளி போனோடனே நான் வர்றேன் பாரு அப்படின்னு பொங்கலுக்கு ரிலீஸ்னு அறிவிச்சாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஜனவரி 26 தள்ளி போகுதுன்னாங்க. இப்போ 26 வருமாங்கிற டவுட்டில் இருக்காங்களா? ஆமாங்க, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா 3 ஷோ தான், ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா இனிமே வந்து எப்படியும் 2 மாசத்துக்கு அதே நிலைமை தான் தொடரும். ஸோ இப்படி இருக்கும்போது பெரிய விலை கொடுத்து அந்த படத்தை வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு தியேட்டருக்குள்ளே பெரிய விலை தான் சொல்லுவாங்க. ஆமாம், ஏற்கனவே அவருடைய படம் வசூலானது வந்து ரொம்ப குறைவு தான். அதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. என்ன நம்பிக்கையில் வாங்கினாங்கன்னு தெரியல. சரி, அப்படி இருக்கும்போது எல்லா ஷோவும் கரெக்டாக இருந்து நைட் ஷோ அதிகாலை ஷோலாம் வந்தால் தான் நம்ம அந்த பணத்தை எடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால ஜனவரி 26 வருமானு தெரியலங்கிறாங்க. அப்படியா? சிங்கம்டாவது பொங்கலுக்கு வரும். அதுலேயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன? தமிழ்நாட்டில் மட்டும் வரும். ஆமாம், வெளிநாட்டில் வரத்துக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த படத்தை வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி சென்சார் அனுப்பணும் வெளிநாட்டில். அங்கே அந்தந்த நாட்டுக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு கிளியராக என்ன கொடுக்கணுங்கிறத கொடுப்பாங்க. இவங்க அதை செய்யவே இல்லையா, படம் எடுத்து இவ்வளோ காலம் சும்மாவே வச்சுருந்தாங்க. அப்பயே அதை பண்ணியிருக்கலாம், அதை பண்ணாமல் விட்டாங்க போடுறதுக்கு இப்போ அந்த டைம் இல்லை. அவங்களுக்கே ஒரு டவுட் வந்துருக்கும். ஏன்னா இப்போ உள்ள சிச்சுவேஷனில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணலாமா வேணாமானே ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பாங்க. அது ஒன்று வெளிநாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, பெரிய தலை பிரச்சனை. போட்டு போக முடியல எனக்கு, பாசிட்டிவ், நீங்கெல்லாம் சேஃபா இருங்க, மாஸ்க் போடுங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிகள் ட்வீட் போட்ட மாதிரி எல்லாம் சிரிச்சுக்கிட்டே செல்ஃபி எடுத்து போடுறாங்க. ஆமாம், என்ன காரணம்னா இப்போ கோவிட் வந்து ஒரு காமெடியான மாறிடுச்சுல்ல. இப்போ முதல் அலையில தான் அதை நினச்சி பயந்தாங்க எல்லாரும். முதல் அலை 2ஆம் அலையில் ரொம்ப மிரட்டிட்டு இருந்தது. ஆமாம், தடுப்பூசி போட்ட பிறகு சரி கொஞ்சம் அது காப்பாற்றுது. காப்பாற்றுது, நல்லா கண் கூட தெரியுது. இல்லை, இன்னொன்று, முதல் அலையெல்லாம் கோவிட் வந்துருச்சுன்னு சொன்னாலே பல பேர் பத்தடி தள்ளி போயிடுவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாதுல்ல, கோவிட் வந்துருக்குன்னு கூட நான் பார்த்தேங்க. இப்போவும் அந்த பயப்படுற கூட்டம் ஒன்று இருக்கு. சரி, அதாவது நமக்கு கோவிட் வந்துருமோன்னு நினைச்சு குடும்பத்தோட செத்த செய்தியெல்லாம் எவ்வளவு பெரிய துயரம். செத்துலாம் வாடா பார்க்கலாம் நிக்கலாம்ல. அது கரெக்ட். ஆனால் அறியாமை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நான் எதுக்கு இந்த மேட்டர் சொல்ல ஆரம்பிச்சேன்னா, சிவகார்த்திகேயனுடைய 20வது படம் அந்த தெலுங்கு படம் இந்த மாதம் தானே ஸ்டார்ட் ஆகுறதா இருந்தது. பாண்டிச்சேரியில் படப்பிடிப்பு அப்படின்னு எல்லா வேலைகளும் செஞ்சு ரெடியாக இருந்தாங்க. பார்த்தா இப்போ என்னன்னா பிப்ரவரிக்கு அந்த ஷூட்டிங் தள்ளி போயிடுச்சு. என்னங்க, அந்த ஹீரோயின் கிடைக்காம இருந்தது ரொம்ப நாளாக. ஒருவேளை அதுதான் காரணமானு கேட்டால், சத்யராஜ் சாருக்கு கோவிட். ஆமாம், அவர் அந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை நடிக்கிறாரு. பட் இப்போ அவர் ரெக்கவர் ஆகி வந்துட்டார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் அவர் ரெஸ்டில் இருக்கணுங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்களாம். ஸோ அதை கருத்தில் கொண்டு இந்த படத்தின் படப்பிடிப்பையே தள்ளி வச்சிட்டாங்க. இன்னொரு படம் அதே மாதிரி சர்தார், நம்ம கார்த்தி நடிக்கிறார்ல, அந்த படம் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி தான் ஆரம்பித்தாங்க. ஒரு 2 நாள் ஷூட்டிங் நடந்தது, பார்த்தா அந்த படத்தினுடைய டிஓபி ஜார்ஜுக்கு கோவிட் தான். ஷூட்டிங்கையும் நிறுத்தி விட்டாங்க. எங்க வேற கேமரா வச்சு கேமராமேனை வச்சு கிளாஷ் ஒர்க் பண்ண வச்சுக்கலாமே கேட்டா, இல்ல இல்ல ஜார்ஜ் தான் வேணும் அப்படின்னு டைரக்டர் வந்து ரொம்ப உறுதியா இருந்தாங்க. ஆனா ரொம்ப நாள் கடப்புல போட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணாங்க. இல்லங்க, அந்த சர்தார் படம் எந்த நேரத்தில் ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல. அதையெல்லாம் தேடி பிடிச்சி ஏதாவது ஒரு ஜோசியக்காரர்கிட்ட காட்டணும். பாருங்க, கரெக்ட் டைத்துல தான் ஆரம்பிச்சாங்க. ஜோசியத்தை ஊக்குவிக்காதீங்கன்னு சண்டைக்கு வந்துட போறாங்க. சர்தார் படம் ஆரம்பிச்சதுலேருந்தே நிறைய தடங்கல்கள், ஒவ்வொரு தடங்களையும் தாண்டி அந்த படம் வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா கடைசியில் இப்போ வந்து இப்படி ஒரு பிரச்சனை, அதுக்கு சொல்ல வந்தாச்சு.
அப்புறம் அந்த மலையாளத்துல மின்னல் முரளின்னு ஒரு படம் வந்துச்சு, எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஓடிடில அந்த படம் போயிட்டு இருக்குது. அதனால அந்த படத்தோட ரீமேக் ரைட்ஸுக்கு வந்து ஒரு பெரும் வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஐ மீன் போட்டின்னு கூட சொல்லலாம். தமிழ்ல அந்த படத்தை ரீமேக் ரைட்ஸை வாங்குறதுக்கு ஒரு பக்கம் உதயநிதி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. உதயநிதி சரி, ஏன்னா அவர் அந்த கேரக்டர் நடிச்சா நல்லா இருக்குன்னு தோணி இருக்கலாம் அவருக்கு. அந்த மாதிரி கதையில யாரு நடிச்சாலும் நல்லா இருக்கும். அது ஒரு விஷயம். உதயநிதி தான் நடிக்கிறதுக்காக அதை வாங்குறாரா இல்ல தான் தயாரிக்கிறதுக்காக வாங்குறாரான்னு தெரியல. ஆமா சரி ரைட்டு. இன்னொரு பக்கம் ஜெயம் ரவியும் வந்து அந்த படத்தோட ரீமேக் ரைட்ஸை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பல பெரிய மனுஷங்களை பத்தி நமக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும், நமக்கே ஒரு வியப்பும் இருக்கும், அடடா எப்பேற்பட்டவங்க இவங்க அப்படின்ட்டு. நமக்கே எப்படி இருந்ததுன்னா நெருங்கி பழகாத மக்கள் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும். அதனாலதானே ரசிகர்களுக்கு சினிமாக்காரங்க மேல அவ்வளவு பெரிய வியப்பு. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு பிரபல்யத்தை பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். ஒரு பெரிய இசையமைப்பாளர், பெரிய இசையமைப்பாளர்னா ரொம்ப வயசானவரெல்லாம் கற்பனை பண்ணிக்காதீங்க, யங் பாய், இளைஞர்களின் மனசை அப்படி சுண்டி இழுக்கிற ஒரு இசையமைப்பாளர். அவர் வந்து சென்னையில் ஒரு பெரிய வாடகைக்கு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆமாம், அந்த ஸ்டுடியோவுக்கு ஒரு மாதத்து வாடகையே ஒன்றையும் கலைச்சிருவாயன். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வாடகை பாக்கி அவரு. அவரு அப்போ வாங்குற பணத்தெல்லாம் என்னங்க பண்ணுறாரு? ஏங்க, அவருடைய ஆடியோ ரைட்ஸே பல கோடிகள் போயிட்டு இருக்கு. அவரு வந்து இதெல்லாம் தயங்கலாமா? கொஞ்சம் கரெக்டா ப்ராப்பரா பண்ணிடணும் இல்லையா? என்ன காரணத்தினால பண்ணலன்னு தெரியல. இப்ப பொறுத்து பொறுத்து பார்த்த அந்த ஓனர், அவர் துபாயில இருக்காரா? அவரு சரி ரைட், நேரா போய் எப்படியா பிடிச்சி வாங்கிடுவோம்ட்டு கிளம்பி இங்க வந்திருக்கிறாரு. அவர் இங்க வந்திருக்கிற தகவல் தெரிஞ்சோன்னா இவரு கிளம்பி பாம்பே போயிட்டாரு. வாடகையை கொடுக்கல. ஆமா ஆமா ஆமா, என்ன பாருங்க, பெரிய மனுஷன் பேரு தான், வாடகையில இப்படி போயிட்டு இருக்காங்க. வாஷர் இல்லாத அடிப்பம்புல வாட்டர் வரும்னு நான் நம்பல.